யாராது தூக்கத்தை கெடுக்கிறது? பேசாம பாருங்கடா. என் பொண்டாட்டிய தூக்குல மாட்டி அடிச்சது உங்க அப்ப. அதே மாதிரி உன்னையும் இந்த மரத்துல தொங்க விட்டு சாவுக்கு சாவு. நல்ல நேரத்தில் வந்து காரியத்தை கெடுத்துட்டீங்களேன்னு என் பொண்டட்டி உயிருக்கு பதிலா இவ உயிர் என்ன எடுத்து பண்ணு விடுங்கண்ண, அவளை கொல்ல விடுங்கண்ண. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. என்னென்ன? உன் பொண்டாட்டி சாகல, அவ தெய்வம் ஆயிட்டா. தெய்வமா? என்ன தெய்வம்? சக்தி. அப்ப நான் சிவன் கோயில போய் பாக்கட்டுமா? பாரு போ. ஐயா, நான் கோயிலுக்கு போறேன், என் பொண்டாட்டிய தெய்வமா பார்க்க போறேன். தப்பிச்சு வந்த உன்னை நான் பின்தொடர்ந்து வந்தேன், அதனால நீ பொழைச்ச. என்ன பாக்குற? இந்த ஒரு பைத்தியம் மட்டுமல்ல, உங்க அப்பாவால பாதிக்கப்பட்ட எத்தனையோ பைத்தியங்கள் இந்த நாட்டுல நடமாடிக்கிட்டு இருக்கு. இப்ப நீ வீட்டுக்கு போகலாம். நிஜமாவே போ சொல்றியா? ஆமா, உங்க அப்பாவை திருத்தணுங்கிற முயற்சியில்தான் இப்படி நான் இறங்கினேன். உன்ன பிரிஞ்சிருந்தா அந்த பயத்தால அவர் திருந்துவார்னு நினைச்சேன். திருந்தல. இனிமேல் இங்க இருந்து என்ன பிரயோஜனம்? நீ போகலாம். சித்ரா, அவன் சொன்ன மாதிரியே செஞ்சிருப்பான், உன் வாழ்க்கையை பாழாக்கி இருப்பான். அவனை இனிமேல நான் உயிரோட விட மாட்டேன். அவன் எங்க இருக்கான் சொல்லுமா? சொல்லு சொல்லு. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலப்பா. அந்த நல்லவரோட காத்து கூட என் மேல படல. ஆச்சரியமா இருக்க. அவன் உயிரோட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் ஆயுசுல ஒவ்வொரு வருஷம் குறைஞ்சுகிட்டே வருது. அவனை இருங்க இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? அவன் உங்க எதிரி அப்படித்தானே? ஆமா, அவன் உங்க காலில் வந்து விழுகணும் அவ்வளவுதானே? அவ்வளவுதான். பேசாம உங்க பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக காலில் வந்து விழுந்துருவான். எப்படி நம்ம ஐடியா? கையிருங்க கையிருங்க, கைவசம் இன்னொரு ஐடியா இருக்கு. சொல்லு. உங்க பொண்ணத்தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, அவனுக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா? எந்த பொண்ணு? ஊர் கோடியில இருக்காளே இளம் விதவை சந்திரா, பொத்தும் கொலையும் மப்பும் மந்தாரமா இருக்காளே, அவளைத்தான் சொல்றேன். இந்த கல்யாணம் எப்படி முடியும்? காதை கொடுங்க. மானம் கப்பல் ஏறும் பய பஸ் ஏறிடுவான். விஷயம் முடிஞ்ச உடனே பிளேன் ஏறி நீங்க அமெரிக்கா போயிருங்க. இந்த சொத்து பூரா நான் பாத்துக்கிறேன். முதல்ல சொன்னதை செய். அது சரி, அமர மாட்டாரு இந்த ஆளு. ஐயா ஐயா, ஆபத்துங்கய்யா ஆபத்து. ஐயா வாங்க, அம்மா வாங்க, அக்கா வாங்க, அத்தை வாங்க, மாமா வாங்க, எல்லாரும் வாங்க. அண்ணாயிரா, எதுக்கு அப்படி கூச்சல் போட்டு ஊற கூட்ட? வில்லங்கமான விவகாரம் இப்ப வீதிக்கு வரப்போகுது பாருங்க. ஐயாவே வந்துட்டாரு. முதலாளி வாங்க வாங்க, நல்ல நேரத்துல வந்தீங்க. விஷயத்தை பத்தி சொல்லு. முதலாளி, இந்த வீட்டுல குடியிருக்காளே சந்திரா, அவளுக்கு எனக்கும் கள்ள காதல், பார்த்திவனுக்கும் அவளுக்கும் கள்ள தொடர்பு. அப்படியா? அப்ப பார்த்திவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு சொல்ற? கேட்டுக்கிட்டீங்களா முதலாளி சொல்றத?
நீங்க சொல்றத நாங்க நம்ப மாட்டோம். அவர் அப்படிப்பட்டவர் இல்ல. இப்ப அவன் எங்க இருக்கான்? அவனும் அவளும் ஊரே மறந்து உள்ளதா இருக்காங்க. சாவி வெளியே இருக்கு. நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா அவ வாழ்க்கைக்கு அவன் பதில் சொல்லியே தீரணும். உங்க முன்னால் அவன் தாலி கட்டி அவளை மனைவியா ஏத்துக்கணும். அண்ணாயிரம் கதவை திறந்து விட்டு அவனை வெளியே வர சொல். எல்லாரும் பார்க்க போறீங்க, அசர போறீங்க. பார்த்திவா, வா வெளியே. வா வெளியா, அப்படியே வந்துடாதப்பா. பேண்ட் செட் எல்லாம் போட்டு வா, இல்ல என்ன பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கும். உங்களை காப்பாத்தவே அவதரிச்சு ஆபத் பாந்தவன் அனாத ரட்சகன்னு வாய்களிய கத்துனீங்களே, இப்ப என்னாச்சு? உள்ள இருக்கிற அந்த நாயை வெளியே வர சொல். வெளியில வாமா, இனிமே மறைச்சு ஒரு பயனும் இல்ல. தைரியமாவா. சித்ரா, நீ எப்படி இங்க வந்த? ராஜலிங்கம், நீ சொன்ன மாதிரியே இப்பவே இங்கே இந்த ஊர் முன்னால உன் பொண்ணு கடத்துல எங்க பார்த்து தாலி கட்டணும். அப்பா, என் மானத்தையே வாங்கிட்டேடி. என் கண்ணுக்குள்ள இல்ல, இந்த நெஞ்சுக்குள்ளே வரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காந்த பாவி. அவன் மேல பழிய போட்டு இந்த ஊரை விட்டு வரட்ட திட்டம் போட்டேன். கடைசி நேரத்துல வந்து கதையே மாத்திட்டியே. இனிமே நான் எப்படி தலன் வந்து நடக்க முடியும்? தாராளமா நடக்கலாம்ப்பா. நான் திருடல, கொலை செய்யல, விபச்சாரம் செய்யல, அதெல்லாம் கூட நான் மன்னிப்பேன். ஆனா அந்த வீட்டுக்கு நீயே வந்த. அவர் மேல அநியாயமா பழி விழாம தடுக்கிறதுக்காக. ஏன் துப்பாக்கிய தூக்குங்க சுட்டு தள்ளுங்கன்னு அழுது புலம்புன? அது அன்னைக்கு. இன்னைக்கு பால் எது விஷம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட. என்ன விஷம்னு சொல்றியா? அவரை பாலுன்னு சொல்ற. இன்னொரு தடவை சொன்ன, இங்க ஒரு கொலை எவ்வளவு. அவர் என்ன குற்றம் செஞ்சார்? நீங்க வெட்டி போட்ட பெண்கள் மேல நின்னு நீதி கேட்டாரு, அது குற்றமா? சாணி மேடா இருந்த பள்ளிக்கூடத்தை திறந்து சாதனை படைச்சாரு, அது குற்றமா? இல்ல அனாதைய கிடந்த ஆலய தெய்வத்துக்கு திருப்பணிகள் நடக்க வச்சாரே, அதுதான் குற்றமா? அவனுக்காக நீ வாதாடுறியே, அதுதான் குற்றம். அதுதான் குற்றம்டா. நான் சாகிற வரைக்கும் அவருக்காகவே வாதாடுவேன். என்ன சொல்ற, இதுக்கு என்ன அர்த்தம்? புரியலையாப்பா, அவரை காதலிக்கிறேன்னு அர்த்தம். என்னது, காதலிக்கிறியா? மறுபடி என் வீட்டுல காதலா? அதுவும் எனக்கு ஏமே, இவனுக்கு காதலனா? கொட்டி வளர்த்தனே மகளா மகாராணி அனு ஊரே பாராட்டுற அளவுக்கு வளர்த்தனே. அதுக்கு இதுதான் பரிசா? ஏம்மா இப்படி எல்லாம் பேசி அவர் ஆத்திரத்தை தூண்டினேன். என்ன கொன்னாலும் நான் அதத்தாம்மா சொல்வேன். அவரை காப்பாத்த நான் எதையும் செய்வேன். அதுதான்மா இயற்கை. என்னம்மா சொல்றீங்க? நதி கடலை தேடி ஓடுதுமா. புரியலையே. அந்த பார்த்திவன் வேற யாரும் இல்ல, உன் அத்த மகன், ஒரு பையன். அம்மா, உண்மையாவா? எனக்கு அத்தையா? ஆமாம்மா. சொல்றேம்மா, சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு.